ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐ சர்வர். சாரிங்க, இன்னுமே எனக்கு கோல்டு இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் சரியாகலை. அதனால இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அது போக ரொம்ப நாள் வீடியோ போட முடியலை இல்லையா, அதனால இப்போ உங்களுக்காகவே ரொம்பவே வித்தியாசமான ஒரு டைம் ட்ராவல் மூவி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதாவது ஸ்கூல்லையும் சரி வீட்லேயும் சரி எப்போதுமே திட்டு வாங்கிட்டு இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோயின், என்னடா நம்மளுடைய லைஃப் வந்து இப்படியே போயிருமோ அப்படின்னு சோகமாக இருக்கச்சில தான் எதிர்பாராத விதமாக நம்ம ஹீரோயின் வந்து டைம் ட்ராவல் பண்ணி ராஜா காலத்துக்கே வந்துடுறா. ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் இல்லையா. ஸோ வினோதமாக இருக்குது, அதனால அவளுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குது. ஸோ மறுபடியும் அவள் ஃபியூச்சருக்கு வந்தாளான்ற கதையை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சொன்ன கதை தான் ஸ்பிளாஷ் ஸ்பிளாஷ் லவ். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் டான்பின்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவா தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த படிக்கிறதே சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால என்ன பண்ணுறான்னா, அந்த மேக்ஸ் டீச்சர் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போதே நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. இதை பார்த்து டென்ஷன் ஆனால் அந்த மேக்ஸ் டீச்சரும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய கிளாஸ்லேயே தூங்குவே, போர்டில் இருக்கிற ப்ராப்ளமை சால்வ் பண்ண சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அதை சுத்தமாக சால்வ் பண்ண தெரியல போல. அவ்வளோதான், இதனால இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக திட்டுறாரு, அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்புறமா நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்து சும்மா மொபைல் நோண்டிட்டு இருக்கிறா. இதை பார்த்த ஹீரோயினுடைய அம்மா, எப்போ பார்த்தாலுமே மொபைல் நோண்டிட்டு இருப்பியா, நாளைக்கு உனக்கு காலேஜில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குதுல்ல, ஒழுங்காக அதுக்கான வேலையை பாரு, ஒழுங்காக படி அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்கூலுக்கு போனால் வாத்தியார் திட்டுறாரு, வீட்டுக்கு வந்தால் அம்மா திட்டுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவளால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அப்புறமா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, சரி நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, ஸோ அதனால நமக்கு எந்த ஒரு டென்ஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அவளுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஒரு பாட்டு பாடுற இடத்துக்கு போகிறான். ஸோ ரெண்டு பேருமே பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறமா அந்த ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக எக்ஸாமுக்கு படித்து நாளைக்கு நல்லா எக்ஸாம் எழுது, ஸோ இதுதான் உன்னுடைய லைஃப் அப்படின்னு சொல்ல, அப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. கட் பண்ணால் அடுத்த நாள் ஆகுது. ஸோ இன்னைக்கு தான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வேகமாக ரெடி ஆகிட்டு இருக்கிறா. அப்போ ஹீரோயினுடைய அம்மாவை பார்த்தீங்கன்னா, எப்படியாவது எக்ஸாமை ஒழுங்காக எழுதி பாஸ் ஆகிரு, நீ மட்டும் ஃபெயில் ஆகிட்டேன்னு வச்சுக்கோயேன், உன்னுடைய லைஃப் பாலாகிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயினும் பஸ்ஸை பிடிச்சி அப்படி இப்படின்னு வந்துடுறான். ஆனால் பார்த்தீங்கன்னா சரியான மழை பெய்யுதுங்க. ஸோ ஹீரோயினும் அந்த மலையில் நினைஞ்சிக்கிட்டு எப்படியோ ஒரு வழியாக ஸ்கூலுக்கு வந்துடுறா. அப்போ தான் அவளுக்கு அவளுடைய அம்மா சொன்னது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. உடனே ஹீரோயின் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறான், என்னடா நம்மளுடைய லைஃப் இதுதானா, ஸோ ஃபெயில் ஆகிட்டானோ நம்மளுடைய வாழ்க்கையிலேயே ஃபெயில் ஆன மாதிரியா அப்படின்னு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறா. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் எழுதவே வேணாம் அப்படின்னு பயத்தில் அங்கேருந்து ஓடியே போயிடுறா. ஸோ அப்புறமா தான் ஹீரோயின் நினைக்கிறான், நம்ம இந்த இடத்துல இருந்து மறைஞ்சி போனால் ரொம்பவே நல்லா இருக்குமே, நம்ம எந்த ஒரு எக்ஸாமுமே எழுதாமல் ரொம்பவே ஜாலியாக இருக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்க, அப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சி தண்ணி கட்டி இருக்கிற ஒரு குட்டையிலேருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டைக்கிட்ட போய் அந்த குட்டையை போய் மிதிச்சு பார்க்கும்போது பொத்துன்னு அந்த குட்டைக்குள்ள விழுந்துடுறா. ஸோ அப்படி விழுந்ததுமே பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு இடத்துக்கு டைம் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படியே சீன் கட் பண்ணா ஜோசின்னு ஒரு ஊரை காமிக்கிறாங்க. அந்த ஊரை பார்த்தீங்கன்னா லீன் ஒரு கிங் தான் ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இவன் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. ஸோ அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா சரியா மழை பெய்யாததுனால இந்த ஊர் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வறட்சியா இருக்குது. இதனால ஒரு பெரிய தண்ணி தொட்டியில தண்ணி ஊத்தி மழை வர்றதுக்கு ஏதோ ஒரு சடங்கு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணிட்டு இருந்தா பாத்தீங்கல்ல, அவ பாத்தீங்கன்னா போத்துன்னு இந்த தண்ணி தொட்டிக்குள்ளேயே வந்து விழுந்துடுறா. இதை பார்த்த சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருமே அப்படியே சாக்காக்கி, யாரா அந்த பொண்ணு, இவா எப்படா அந்த தண்ணி தொட்டிக்குள்ள வந்தான்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, யாருமா நீ, எங்க இருந்துமா வந்த அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ன்ற மாதிரி இவா சொல்ல, ஸோ அந்த ஊர்ல ஸ்கூல்னு எதுவுமே கிடையாது போல. உடனே அங்க இருக்கிற இந்த கிங்கோடைய பாதுகாவலர்கள்லாம் பாத்தீங்கன்னா இவளுடைய கழுத்தை சுத்தி வாழ வைக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த ஹீரோயினும், ஐயோ நம்ம டைம் டிராவல் பண்ணி பழைய காலத்துக்கு வந்துட்டோம் போல அப்படின்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு உடனே இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக, மலையே நீ எங்க இருக்கிற, சீக்கிரமா வா அப்படின்ற மாதிரி சத்தமா கத்துறா. ஏன்னா மழை வந்ததுனால தானே இந்த இடத்துக்கு வந்தான்ற மாதிரி அவன் நினைச்சிருந்திருப்பா. அதனால இப்படி கத்துனதும் இதெல்லாம் கேட்ட அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா, இவாதான் நம்ம மலையோடைய கடவுளா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கீழே விழுந்து தலை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சடங்கு மேல எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இருக்காது. ஸோ அவரெல்லாம் அந்த சயின்ஸை தான் நம்புற ஒரு ஆளு. இருந்தாலும் எல்லாரும் தலை வணங்குறதுனால சரி நம்மளும் தலை வணங்குவோம் அப்படின்னு அப்படியே குனிய, இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஓடி போய் எல்லாரும் போட்டிருக்கிற ட்ரெஸ் மாதிரி இவளும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறா. அதுக்கப்புறம் பென்சில்ல மீசெல்லாம் வரைஞ்சிக்கிட்டு ஹீரோடைய ஆட்கள் மாதிரியே சுத்திட்டு இருக்கிறா. ஆனா இதை நம்ம ஹீரோடைய தளபதி வந்து கண்டுபிடிச்சிடறான். உடனே ஹீரோயினை கொண்டு போய் ஹீரோ கிட்ட ஒப்படைச்சிடறான். ஸோ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, நீ யாரு, எப்படி அந்த தண்ணி தொட்டுக்களை வந்தன்ற மாதிரி கேட்டதும், நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கிறேங்க, என்னுடைய ஊர்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அந்த டைம்ல எப்படியோ இந்த டைம் டிராவல் பண்ணி இதுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதும் அதை கேட்ட
சீக்கிரம் பாத்தீங்கன்னா, நீ ஏதோ எனக்கு புரியாததெல்லாம் சொல்லி குழப்ப பாக்குற, உன்னுடைய கைய வெட்டினா மட்டும்தான் நீ உண்மையை சொல்லுவ அப்படின்னு சொல்லி மிரட்டினதும் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு சயின்ஸ் மேக்ஸ் எல்லாம் தெரியும், நான் வேணா உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணவா, எப்போ மழை வரும்ன்றத நான் கால்குலேட் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிறேன், ஆனா அவனுக்கு தான் சயின்ஸ் ரொம்பவே பிடிக்கும் இல்லையா. உடனே ஹீரோவை பாத்தீங்கன்னா, ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு முடிஞ்சா அதை சால்வ் பண்ணி காமின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அசால்ட்டா அதை சால்வ் பண்ணிடுறா. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி, நம்ம ஊர்லயே யாராலையுமே சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம இந்த பொண்ணு சால்வ் பண்ணிருக்கா, இந்த பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலியா இருப்பா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறான். அப்புறமா ஹீரோயின் கிட்ட, நீ ரொம்பவே அறிவாளியா இருக்கிற, எனக்கும் அதெல்லாம் கத்துக்கொடுன்ற மாதிரி சொல்ல, நம்மள போய் இந்த ஊர்ல அறிவாளின்னு சொல்றானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின பாத்தீங்கன்னா அந்த தளபதி இருக்கிற வீட்லயே தங்க வைக்கிறாங்க. அப்படியே சீன் கட் பண்ண, அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் வந்து இந்த பிளஸ் மைனஸ் அப்புறமா 1 to 100 வரை இருக்கிற நம்பர்ஸ் அப்படி இப்படின்னு அவ ஸ்கூல்ல படிச்ச எல்லாத்தையுமே நம்ம ஹீரோக்கு சொல்லி கொடுக்குறா. அதுக்கப்புறமா அது மூலமாவே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டெஸ்ட் வைக்கிறா. சோ ஹீரோவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா ஹீரோயின் சொல்லி கொடுக்கறத கத்துக்கிறான். அப்போ ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோடைய ஒய்ஃப் அந்த இடத்துக்கு வரா. சோ ஹீரோக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருச்சு. அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோடைய ஒய்ஃபோடைய ஃபேஸ பாக்குறா. அந்த ஃபேஸ் அப்படியே நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ஃபேஸ் மாதிரியே இருக்குது. இத ஹீரோயின் அப்படியே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கிறா. அப்படியே நைட்டும் ஆகுது. இந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்து சாப்பிடறதுக்காக அவளுடைய பேக்ல நம்ம ஹீரோயினுடைய அம்மா ரெடி பண்ணி கொடுத்த இந்த மீன் சாப்பாடு எடுத்து வச்சிருப்பா போல. சோ அதை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க, நம்ம மட்டும் சாப்பிட்ட போதாது, ஹீரோவுக்கும் கொஞ்சம் அந்த சாப்பாடை கொடுக்கலான்ற மாதிரி ஹீரோக்கிட்ட அந்த சாப்பாடை கொடுக்க, ஹீரோவும் ஹீரோயின் கொடுத்த அந்த சாப்பாடை நல்லா வாங்கி சாப்பிடுறான். சோ அவனுக்கு இந்த சாப்பாடு பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சு போயிருது. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான வயிறு வலி வர ஆரம்பிக்குது. சோ ஹீரோயின் கிட்ட, இந்த மாதிரி நீ தான் காரணம், ஏதோ நேத்து சாப்பாட்டுல கலந்துட்டல, உன்னாலதான் எனக்கு இப்படி வயிறு வலி வந்துருச்சுன்ற மாதிரி புலம்ப. இதை பார்த்த ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்புக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, என்ன சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லி நம்ம ஹீரோவுக்கு புரிய வைக்கிறா. அது மட்டும் இல்லாம என்னெல்லாம் பண்ணி விவசாயம் பண்ணணும் அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் சொல்லி கொடுக்க, இதனால நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஆனா இது வந்து ஹீரோடைய ஒய்ஃப்க்கு வந்து சுத்தமா பிடிக்கல. அப்படியே சீன் கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ வந்து எல்லா மக்கள்கிட்டையும் ஒவ்வொரு ஆரஞ்சு பழம் சாப்பிடறதுக்காக கொடுக்கறாரு. ஏன்னா அந்த காலத்துல ஹீரோ இருக்கிற இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் போல. சோ அதனாலதான் நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஆரஞ்சுன்ற மாதிரி கொடுக்கறான். ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் பாத்தீங்கன்னா 2 ஆரஞ்சு பழத்தை எடுத்து வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் நைட் ரொம்ப லேட் ஆகிருது. உடனே ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட, எனக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ற மாதிரி சொன்னதும், இல்ல இல்ல நீ வீட்டுக்கு எல்லாம் போக கூடாது, வா நம்ம ஃபுட்பால் விளையாடலான்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா நல்லா ஃபுட்பால் விளையாண்டுட்டு அப்படியே டயர்ட் ஆகி அந்த கிரவுண்ட்லயே படுத்துட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, சரி நீ இங்கே இரு, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாத்த போயிடுறான். அப்போ ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இருந்து எடுத்த ஆரஞ்சு பழத்துல சும்மா பெண்ணை வச்சு அழகா ஒரு ஸ்மைலி வரைஞ்சிட்டு இருக்கிறா. ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் ஹீரோயினுமே வராததுனால இந்த தளபதி வந்து ஹீரோயின் இனிமே வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கே தேடி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் தளபதியும் சேர்ந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணா ஹீரோடைய ஒய்ஃபோடைய அப்பா வந்து, அதான் நம்ம ஹீரோடைய மாமனார் வந்து, ஹீரோ சாப்பிடுற சாப்பாட்டுல பாத்தீங்கன்னா ஏதோ வசியம் பண்ற மறந்து ஆட் பண்ணிட்டு, இப்போ போய் நீங்க என்னுடைய பொண்ணை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பி வைக்கிறாரு. ஆனா அந்த வசியம் கலந்த சாப்பாடை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுறா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் ஹீரோடைய ஒய்ஃப் வந்து ஹீரோவை வசியம் பண்ணி கரெக்ட் பண்ணலான்ற மாதிரி ட்ரை பண்றா. ஆனா வந்து அந்த சாப்பாடை சாப்பிடல இல்லையா, அதனால பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனா அதை நம்ம ஹீரோயின் சாப்பிட்டதுனால நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ரொம்பவே ஒரு மாதிரி ஆகி போத்துன்னு கீழே விழுந்துடுறா. இதை பார்த்த நம்ம ஹீரோ வேகமா போய் ஹீரோயினை தூக்கி என்னாச்சுன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது, இதை வந்து ஹீரோடைய ஒய்ஃப் பார்த்துட்டு ஹீரோயின் மேல பயங்கர கோபமாகறாங்க. சோ அந்த இடத்த விட்டு கோவத்துல கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த வசியத்தினால சுயநினைவே இல்லாம அப்படி இப்படின்னு ஹீரோ கிட்ட புலம்பிட்டு இருக்க, அப்படியே கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு சுயநினைவு வந்துருது. சோ கண் முழிச்சு பார்த்தா ஹீரோ மடியில படுத்துட்டு இருக்கிறா. சோ ஹீரோயின் கண் முழிச்சதை பார்த்ததுமே கொஞ்ச நேரத்துல என்ன பைத்தியம் ஆக்கிட்டேன்ற மாதிரி சொன்னதும், நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, சரி சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ற மாதிரி சொன்னதும் ஹீரோவை பாத்தீங்கன்னா, நானும் உனக்கு துணைக்கு வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நடந்து போறாங்க. என்ன நீ ராஜா நினைச்சு பயப்பட வேணாம், என்ன உன்னுடைய ஃப்ரெண்டா நினைச்சுக்கோன்ற மாதிரி சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஸ்மைல் படம் வரைஞ்சி வச்சு அந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா. ஹீரோவும் அதை ஆசையா வாங்கி வச்சுக்கிறான். அப்புறமா ஹீரோவை பாத்தீங்கன்னா ஹீரோயினை வீட்டுக்கிட்ட வந்து விட்டுட்டு, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோடைய அப்பா வந்து ஒரு ஸ்பை
கையை வச்சு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கூட லிமிட்டை தாண்டி பழகினதுனால அவ அவங்க கிட்ட ரொம்பவே க்ளோஸா பழகுறா. ஸோ அவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும், அவளை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, இல்லை இல்லை ஹீரோயின் வந்து நம்ம ஊருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறா, அவளால தான் நானும் மேக்ஸ் சயின்ஸ்னு ஒரு சில நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன், ஸோ அதனால அவளுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவுடைய மாமனாரை பார்த்தீங்கன்னா, சரி நீங்க சொல்ற மாதிரியே ஹீரோயின் ஒரு அறிவாளியாவே இருக்கட்டும், நம்ம ஊர்ல சுத்தமா மழை பெய்ய மாட்டேங்குதுல்ல, ஸோ எப்போ மழை வரும் அப்படின்றது யாருக்குமே சுத்தமா தெரிய மாட்டேங்குது, நம்ம எல்லாருமே சூரியனை பார்த்து தான் டைமை கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிறோம், ஸோ அந்த ஹீரோயின் தான் புத்திசாலின்னு சொல்றீங்கல்ல, அப்போ அவளை இந்த நேரத்தை கணக்கு பண்ற மாதிரி ஏதாவது மிஷினை கண்டுபிடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, உடனே இதுக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறான். உடனே என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, சரி இன்னும் 3 நாளைக்குள்ள ஹீரோயின் வந்து நேரத்தை கணக்கு பண்ற மாதிரியான ஒரு மிஷினை கண்டுபிடிக்கணும், அப்படி அதுக்குள்ள அவ கண்டுபிடிக்கலனா அவளுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டுறான். உடனே இந்த தளபதி பார்த்தீங்கன்னா ஹீரோயினை விடுதலை பண்ணிட்டு அவனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அப்போ ஹீரோயின் வந்து இந்த தளபதி கிட்ட, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்ல, நான் ஒன்னும் உன்னை காப்பாத்தல, உன்னை விடுதலை பண்ண சொல்லி ஹீரோ தான் ஆர்டர் போட்டாரு, அதான் காப்பாத்தனேன்ற மாதிரி சொன்னதும் உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அப்போ நான் மட்டும் இந்த 3 நாளைக்குள்ள நேரத்தை கணக்கு பண்ற மாதிரியான ஒரு மிஷினை கண்டுபிடிக்கலன்னா உண்மையிலேயுமே என்ன கொண்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதும் இந்த தளபதியும் பார்த்தீங்கன்னா, ஆமா அது பண்ணிதான் ஆகணும், அதுதான் இந்த ஊருடைய ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயப்படுறா. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து அவ்வளோ பெரிய படிப்பாளி கிடையாது, என்ன பண்ண போறேன்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்கும்போது அவளுடைய அந்த மேக்ஸ் புக் எடுத்து பாக்குறா, அதுல தண்ணிய வச்சு எப்படி நேரத்தை கணக்கு பண்றதுன்ற மாதிரி போட்டிருக்குது. உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு இதே மாதிரி தண்ணிய வச்சு நேரத்தை கணக்கு பண்ற மாதிரி ஒரு மிஷினை உருவாக்க கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஸோ இதை செஞ்சு முடிக்கிறதுக்காக அந்த தளபதியோடைய ஹெல்ப்பை கேட்க சரின்ற மாதிரி அந்த தளபதியும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாரு. அதனால ஹீரோயின் கேட்குற எல்லா பொருட்களையுமே பார்த்தீங்கன்னா தளபதி ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஸோ ஹீரோயின் நைட்டும் பகலும் உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை உருவாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறா. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து ஹீரோயினை ரொம்பவே மிஸ் பண்ணுறான். உடனே அன்னைக்கு நைட் ஹீரோயினை பார்க்கறதுக்காக யாருக்குமே தெரியாமல் வரான். இந்த சைடு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேலை பார்த்த டயர்டில் அப்படியே வீட்டுக்கு வெளியவே தூங்கிடுறாங்க. ஸோ இந்த நிலமையில நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மேலே லவ் வர ஆரம்பிச்சிருது. உடனே தனியாக போய் நைட் ஃபுல்லுமே ஃபுட்பால் விளையாண்டுட்டு அப்படியே டயர்டாகி அந்த கிரவுண்ட்லேயே படுத்து தூங்கிடுறான். இந்த டைமில் திடீர்னு அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஹீரோ சந்தோஷப்படுவோன்னு பார்த்தா, மழை பெய்யும் போது தான் ஹீரோயின் போக முடியும்னு சொல்லியிருந்திருப்பா இல்லையா, ஸோ அது மூலமாக தானே டைம் ட்ராவல் பண்ணியிருந்திருப்பா, அதனால கண்டிப்பாக ஹீரோயின் போக தான் போகிறாளோ அப்படின்னு வேக வேகமாக மழையில் நினைஞ்சிக்கிட்டே ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரான். இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபியூச்சருக்கு போகலாமான்ற மாதிரி பார்க்குறான். அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஹீரோ எப்படியும் வந்து நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல தேடிட்டு இருக்கிறான். ஆனால் ஹீரோயின் ஃபியூச்சருக்கு போகாமல் இந்த டைம்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தை கணக்கு பண்ணுற மிஷினை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் கிட்ட வந்து, இன்னோட 3வது நாள் முடிய போகுது, நீ அந்த மிஷினை ரெடி பண்ணிட்டியான்ற மாதிரி கேட்டதும், நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய படிப்பாளியெல்லாம் கிடையாது, என்னுடைய வாழ்க்கையில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சதுமே கிடையாது, நான் இது வரைக்கும் எல்லாமே சரியாக தான் செஞ்சேன், ஆனால் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு ஹீரோவை கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஹீரோயின் அழுகிறத ஹீரோ பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறான். உடனே ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக இந்த ஊரை விட்டு நீ போட்டில் போயிருன்ற மாதிரி சொன்னதும், என்னால் இந்த ஊரை விட்டுலாம் போக முடியாது அப்படின்னு கூட கொஞ்சம் அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஹீரோயினை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த தளபதி கிட்ட, ஹீரோயினை எப்படியாவது காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிரு, ஸோ அதுதான் அவளுக்கு பாதுகாப்பு அப்படின்னு அந்த தளபதி கூட சேஃபாக அனுப்பி வைக்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோடைய ஒய்ஃப்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோ வந்து நம்மளை விட அந்த ஹீரோயின் மேலே தான் பாசமாக இருக்கிறானோ அப்படின்னு சந்தேகப்பட்டு ஹீரோடைய ரூமை செக் பண்ணி பார்க்கும்போது, ஹீரோயின் ஒரு டைம் இந்த ஆரஞ்சு பழத்தை கொடுத்துருந்துருப்பாங்கல்ல, அதை இந்த ஒய்ஃப் பார்த்துடுறாங்க. ஸோ இதனால ஹீரோயின் மேலே கூட கொஞ்சம் கோவப்படுறாங்க. கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு அவனுக்கு தோண்டிட்டே இருக்குது. சரி நம்ம போய் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவனும் காட்டுக்குள்ளே குதிரையில் வரான். இதை பார்த்த ஹீரோடைய ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பின்னாடியே வேகமாக ஓடியே வர்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்து தப்பிச்சு போக பார்க்குறான்னு இந்த மாமனாருக்கு வந்து தெரிய வந்திருக்கும். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில இந்த நிஞ்சாஸ் அனுப்பி ஹீரோயினை கொலை பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டுடுறாரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தேடி கொலை பண்ண வர இந்த தளபதி பார்த்தீங்கன்னா ஹீரோயினை அவனுடைய குதிரையில் ஏற்றி விட்டு, நீ இந்த குதிரையில் எப்படியாவது தப்பிச்சு போயிரு, நான் ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லிடுறேன், அவன் வந்து உன்னை காப்பாற்றுவான் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சுட்டு தளபதி ஒத்த ஆளாக நின்று எல்லா நிஞ்சாஸையுமே பார்த்தீங்கன்னா அடிச்சுன்னு இருக்கிறாரு. அப்படி இப்படின்னு சண்டை போட்டு கடைசியாக எல்லா நிஞ்சாஸையும் கொண்டுறான். இதனால தளபதிக்கும் கொஞ்சம் அடிபட்டிருக்கும். உடனே அந்த காட்டுக்குள்ளேருந்து வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோடைய ஒய்ஃபை தளபதி பார்த்துடுறான். ஸோ நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்டதும், அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த தளபதியோடைய கன்னத்திலே ஒரு அற விட்டுட்டு, நீ தான்
என்னுடைய ஹஸ்பண்டை என் கிட்ட இருந்து பிரிச்சு ஹீரோயின் கூட சேர்த்து வைக்கிறியா அப்படின்னதும் இப்பதான் நமக்கே தெரிய வருது, இந்த தளபதியும் இந்த ஹீரோடைய ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா எப்படியோ ரெண்டு பேரும் ஒண்ணு சேராம போயிருந்திருப்பாங்க. அப்படியே சீன் கட் பண்ண இந்த சைன் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. காட்டுக்குள்ள இருந்து தப்பிச்சு ஏதோ ஒரு கடல் பக்கத்துல வந்துடுறா. சோ ஹீரோவும் எப்படியோ ஹீரோயினை தேடி அந்த இடத்துக்கு வந்துடுறா. அப்போ ஹீரோயினை பார்த்ததுமே வேகமா போய் அப்படியே என்ன நினைச்சாலும் தெரியல டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். கட் பண்ணா நைட் ஆகுது. சோ லேட் நைட் ஆனதுனால அந்த பீச்ல நெருப்பு பார்த்து வச்சுட்டு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அங்கேயே தூங்கிடுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட நான் உண்மைக்குமே ஃபியூச்சர்ல இருந்து தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய மொபைல் போன் எடுத்து காமிச்சிட்டு இருக்கிறா. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வருது. உடனே அவகிட்ட இருக்கிற அந்த காசெல்லாம் எடுத்து பாக்குறா. சோ நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி இந்த காசுல வந்து காந்தி தாத்தா வந்து சிரிச்ச மாதிரியே இருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஹீரோயின் கையில வச்சிருக்கிற அந்த காசுல பாத்தீங்கன்னா ஹீரோடைய பேஸ் இருக்குது. இத பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறா. அது போக ரொம்ப சந்தோஷமா படுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்குதுன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படியே வெக்கப்பட. உடனே இவனும் பாத்தீங்கன்னா நான் சீக்கிரமாவே என்னுடைய நாட்டுக்கு ஒரு தனி எழுத்து கண்டுபிடிப்பேன், தனி தேதி நேரம்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ப்ராமிஸ் பண்றான். அப்போ ஹீரோயினும் பாத்தீங்கன்னா சந்தோஷத்துல அவளுடைய பேக்ல இருக்கிற ஒரு சாக்லேட் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்குறா. அதை சாப்பிட்ட ஹீரோ வந்து என்ன இது இவ்வளவு சூப்பரா இருக்கு, இதெல்லாம் நீயா செஞ்சன்ற மாதிரி கேட்டதும் இல்ல இல்ல நான் செய்யல, என்னுடைய அம்மா தான் எனக்காக என்னுடைய பேக்ல போட்டு வச்சாங்கன்ற மாதிரி சொல்ல இப்பதான் அவளுக்கு இவளுடைய அம்மாவுடைய ஞாபகமே வருது. உடனே ரொம்பவே சோகமா என்னுடைய அம்மாவை பிரிஞ்சு நான் இவ்வளவு நாள் இருந்ததே கிடையாது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறா. இதை பார்த்த ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை ஆறுதல் படுத்துறதுக்காக மறுபடியும் பாத்தீங்கன்னா கிஸ் பண்ணிடுறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து நேரத்தை கணக்கு பண்றதுல என்ன தப்பு பண்ணிருக்கான்ற மாதிரி கண்டுபிடிச்சிடுறா. உடனே இது தெரிய வந்ததும் ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த நாட்டுக்கு போறாங்க. அப்போ இவளை பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வச்சு நேரத்தை கண்டுபிடிக்கிற ஒரு மிஷினை ரெடி பண்ணியிருந்திருப்பா இல்லையா, அதுக்குள்ள ஒரே பாசியா இருந்திருக்கும் போல. அதனாலதான் ஒழுங்கா வேலை செய்ய முடியாம இருந்திருந்திருக்கும். சோ இப்போ அந்த பாசியெல்லாம் நம்ம ஹீரோயின் தண்ணியில இருந்து வெளியில எடுத்துடுறா. அதனால அவ கால்குலேஷன் பண்ண மாதிரியே நேரத்தை கண்டுபிடிக்கிற மிஷினையும் கண்டுபிடிச்சிடுறா. இதனால ஹீரோயினுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காம அப்படியே விடுதலை பண்ணி விட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அந்த தளபதிக்கும் பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணி படை தளபதியை அறிவிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து வழக்கம் போல ஹீரோக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஜாலியா அவ சொல்லி கொடுக்கறது எல்லாத்தையுமே கத்துக்கிறான். இதனால ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா க்ளோஸ் ஆகிடுறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணா ஒரு நாள் நைட் ஆகுது. ஹீரோடைய ஒய்ஃப் கிச்சன்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவகிட்ட இருக்கிற அந்த நூடுல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சாப்பிட கொடுக்குறா. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வந்து ஹீரோடைய ஒய்ஃப் வந்து அப்படியே அழகா படமா வரைஞ்சி வச்சிருந்திருப்பாங்க, அதையும் அவங்க கிட்ட கொடுக்கவும் அதை பார்த்து அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க இல்லையா. உடனே அவங்களும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட எனக்கு இந்த அரண்மனையில ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க இது வரைக்குமே யாரும் கிடையாது, ஆனா இப்ப உன்னை பார்க்கும் போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி இருக்குது. சோ இது வரைக்கும் நான் உன்னை தப்பா நினைச்சிருக்கிறேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இதனால ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய ஒய்ஃப் வந்து அவளுடைய அப்பா கிட்ட அப்பா நீங்க ஹீரோயினா இனிமேல் எதுவுமே பண்ணக்கூடாது, அவ ஹீரோவுக்கு ஒரு ரெண்டாவது ஒய்ஃபா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா அந்த ராஜாவுக்கு வந்து ரெண்டு ஒய்ஃப்லாம் இருக்கிறது சகஜம் தானே. சோ அதே மாதிரி ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. சோ அதுக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னு சேரணுன்றதுக்காக ஹீரோயினை நல்லா ரோஜா பூ தண்ணியில குளிக்க வச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சதுமே பாத்தீங்கன்னா ஆளை விடுங்கடா சாமி அப்படின்ற மாதிரி வேகமா ஓட. இருந்தாலும் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை தூக்கிட்டு வந்துடுறாரு. உடனே நான் ரொம்பவே சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு கத்திய தூக்கி நம்ம ஹீரோ கிட்ட காமிக்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரி சரி ஃப்ரீயா விடு, நான் சும்மா அவங்க கிட்ட விளையாண்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு லவ் ஃபீலிங்கோடய பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூடவே அங்க இருக்கிற தண்ணி பெட்ல அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக ஒரு கிஃப்ட ரெடி பண்ணி அவகிட்ட வந்து இந்த மாதிரி நீ என்னுடைய நாட்டிலேயே என் கூடவே இருந்துரு, அப்பதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோடைய ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு போய் அவளுடைய அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றா. சோ இவங்கள பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகிடுறா. ஏன்னா இந்த ஒய்ஃபோடைய அம்மா வந்து பாக்குறதுக்கு அப்படியே ஃபியூச்சர்ல இருக்கிற நம்ம ஹீரோயினுடைய அம்மா மாதிரியே இருக்கிறாங்க. சோ இவங்கள பார்த்ததுமே ஹீரோயினுக்கு அவளுடைய அம்மாவுடைய ஞாபகம் வந்துருது. சோ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறா. உடனே அவங்கள கட்டி பிடிச்சி கூட கொஞ்சம் அழுது அவளுடைய பாச மலைய பொழியிறா. இதை பார்த்த ஹீரோடைய ஒய்ஃபுடைய அம்மாவும் பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த பொண்ணு அழுகிறான்னு சுத்தமாவே தெரியல, இருந்தாலும் அழாதமான்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணா ஹீரோயின் வந்து இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி போட்டு அவளுடைய இந்த ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுட்டு நம்ம ஹீரோவை வந்து மீட் பண்றா. நம்ம ஹீரோவும் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு என்ன ட்ரெஸ் இது ரொம்பவே வித்தியாசமா இருக்குன்னு பார்த்துட்டு அதை பத்தி எதுவும் பெருசா கண்டுக்காம ஹீரோயினை வா நான் ஒரு ரூமுக்கு
கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வர்றாரு. ஸோ இங்க வந்ததுமே நான் உங்ககிட்ட இந்த பீச்ல ப்ராமிஸ் பண்ண மாதிரியே என்னுடைய நாட்டுக்கு தனி மொழி தனி எழுத்துன்ற மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். ஸோ அதனால நீ என் கூடவே இருந்துற. ஸோ இந்த நாட்டுல இருந்துட்டா உன்னே மாதிரி இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுமே ரொம்பவே அறிவாளியா மாறிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்டை கொடுத்து நம்ம ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்றான். அதுக்கு ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க, நான் திரும்பி என்னுடைய ஃபியூச்சருக்கு போயே ஆகணும், ஏன்னா என்னுடைய அம்மா அங்க எனக்காக காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு ஹீரோ கொடுத்த கிஃப்டை திருப்பி கொடுத்துட்றா. இதனால இவனும் பாத்தீங்கன்னா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறான். உடனே அந்த இடத்த விட்டு வேகமா கிளம்பி போயிடுறான். அப்போ ஏதோ நிறைய நிஞ்சாஸ் வந்து ஹீரோயினா பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்தையும் பாத்தீங்கன்னா தீயால கொளுத்தி விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் யார் காரணமா இருப்பா, அந்த மாமனார் தானே. ஸோ அவர் எதுக்கு இப்படி பண்ணார்னா ஹீரோயினால தன்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கை பாழாகிற கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி லூஸ்தனமா பண்ணிட்டாரு. உடனே ஹீரோடைய ஒய்ஃப் வந்து ஹீரோ கிட்ட இப்படி ஹீரோயின் வந்து நெருப்புல மாட்டிக்கிட்டாங்க, அவளை நீங்க தான் காப்பாத்தணும்ன்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோவும் பாத்தீங்கன்னா பதறி அடிச்சு வேகமா அந்த இடத்துக்கு வரான். ஸோ இங்க வந்ததுமே நெருப்புன்னு கூட பார்க்காம வேகமா அந்த ரூம்குள்ள போய் ஹீரோயினை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறான். இதுக்கு மேல ஹீரோயின் இந்த ஊர்ல இருந்தா யாராவது ஹீரோயினை கொலை பண்ணிடுவாங்க, அதனால அவ மறுபடியும் ஃபியூச்சருக்கு போறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி இவனும் முடிவு பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இருந்து காப்பாத்திடுறான். அப்படியே அடுத்த நாள் காலையில ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட என்னாச்சு யார் ஒண்ணு எப்படி பண்ணான்ற மாதிரி கேட்டதும் யார் பண்ணான்னு எனக்கு தெரியல, ஆனா யாரோ என்னுடைய மண்டையில அடிச்சாங்க, ஸோ அதனால நான் பொத்தனையும் கீழே விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் ஏதோ பெரிய சுவாட வச்சு என்னுடைய முதுகலையா குத்துனாங்க, நல்ல வேலையா நான் என்னுடைய பேக்குள்ள ஒரு பெரிய புக் இருந்ததுனால நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மறுபடியும் அவளுடைய இந்த ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டு ஹீரோ கிட்ட வந்து ஃபியூச்சர்ல ஹீரோ எழுத போறேன் அந்த மொழியோட எழுத்து அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்குறா. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா மழை வர்ற மாதிரி இருக்குது. இதை பார்த்ததுமே சரி மழை வர்ற மாதிரி இருக்குது, இதை விட்டா வேற சான்ஸ் கிடைக்காது, வா உன்னை ஃபியூச்சருக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ல சரின்னு ஹீரோயின் ஒத்துக்கிறா. ஸோ ஹீரோயின் போறதுக்கு முன்னாடி இந்த தளபதியையும் மீட் பண்ணி உங்களை எப்போதுமே நான் மறக்க மாட்டேன், அதே மாதிரி உங்க தங்கச்சியான என்னையும் நீங்க எப்போதுமே மறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட குதிரையில ஏறி போக ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் பாத்தீங்கன்னா மழை வர்ற வரைக்குமே ஹீரோயின் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றான். கடைசியில மழையும் வந்துருது, இப்ப ஹீரோயின் போக வேண்டிய நேரமும் வந்துருது. ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா மனசே இல்லை, இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட நீ என்னை விட்டு எவ்வளவு தூரம் போனாலுமே உன்னை தேடி திரும்பியும் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு தண்ணிக்குள்ளேயே விட்டுறாரு. உடனே ஹீரோயின் பாஸ்ட்ல இருந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட்டுக்கு வந்துடுறா, அதாவது ஃபியூச்சருக்கு வந்துடுறா. அதுவும் அவ எப்போ அந்த தண்ணிக்குள்ள போனாலும் அதே டைமுக்கு திரும்பி வந்திருக்கிறா. உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேகமா அவளுடைய அந்த காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக எக்ஸாம் ஹாலுக்கு போறா. ஸோ இப்பதான் எக்ஸாமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இவளும் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் எழுதும் போது ஹீரோவே நினைச்சுக்கிட்டே ரொம்ப நல்லாவே ஓரளவுக்கு எக்ஸாம் எழுதி முடிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் நேரம் அவளுடைய அம்மாவை போய் இறுக்கி கட்டி பிடிச்சி அவளுடைய பாசமலைய பொழிய அப்படியே சீனும் கட் ஆகுது. கட் பண்ணா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்ட் டைம் ஜாப்பா ஒரு கடையில நம்ம ஹீரோயினும் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற டிவில ஒரு ஃபேமஸ் ஆன சிங்கர் பாடிட்டு இருக்கிறான், அது வேற யாரும் இல்ல ஹீரோயின் பாஸ்ல பார்த்த அந்த தளபதி தான் அது. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் பயங்கர சந்தோஷப்படுறா. இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சும்மா நடந்து போயிட்டு இருக்கும் போது மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ உடனே ஹீரோயின் என்ன பண்றான்னா அவ பக்கத்துல இருக்கிற அந்த தண்ணியை மிதிச்சு மறுபடியும் டைம் டிராவல் பண்ணி ஹீரோ இருக்கிற இடத்துக்கு போக முடியுமான்னு பாக்குறா. ஆனா அவளால பாத்தீங்கன்னா அந்த தண்ணி மூலமா டைம் டிராவல் பண்ண முடியல. ஸோ அப்படியே மலையிலேயே ரொம்பவே சோகமா நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு பையன் வந்து ஏன் மலையில நினைறீங்க, மலையில எல்லாம் நினைய கூடாது அப்படின்ற மாதிரி கொடையை நீட்டுறான். ஸோ யார் அதுன்ற மாதிரி பார்த்தா அது வேற யாரும் இல்லைங்க, அது நம்ம ஹீரோ தான். ஸோ ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, அப்படியே உறைஞ்சி போய் நிக்கிறா. அப்ப என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல இப்பதான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து காலேஜுக்கு இந்த எக்ஸாம் எழுத பஸ்ல போயிட்டு இருக்கும் போது அவளுடைய புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கும், அதை ஒரு பையன் தான் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துருந்துருப்பான். ஸோ அது வேற யாரும் இல்ல, அது நம்ம ஹீரோ தான், அதனாலதான் இவனுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்த மாதிரி இருந்திருக்குது. ஸோ நீ எவ்வளவு தூரம் போனாலுமே உன்னை தேடி வருவேன்னு பாஸ்ட்ல நம்ம ஹீரோ சொல்லியிருந்திருப்பான் இல்லையா, அதே மாதிரி இப்போ ஃபியூச்சர்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்துடுறாங்க, இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்டான கதையா இருந்துச்சு இல்ல. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அது போக நம்ம இன்ஸ்டா ஐடியில வந்து நீங்க ஜாயின் பண்ணலனா மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.